அவன் யார் கேட்டா உயிரோட இருக்கே இல்லையான்ட்டு? நீ ஆல்ரெடி செத்து போனவன் தான், நீ பணத்தோட மோசமான நிலையில இருக்க, சேட்டுக்கு அடிமையாய் தமிழ்நாடு கெடுக்கலான்னு பாக்குற, தமிழ்நாடு குட்டிச்சோர் ஆக்குற, ட்ரக் ராஜ்யமா இது, ட்ரக்ஸா இங்க 3,300 கிலோ கஞ்சா பிடிக்கிறான், சாரி இந்த ஹீரோயின் கொக்கைன்னு எல்லாம் கண்டமணிக்கு ட்ரக்ஸ் பிடிக்கிறாங்க குஜராத் போர்ட்ல, அதை பத்தி பேச வக்கில்ல, 19 லட்சம் பேர் ட்ரக் அடிக்டா உட்காந்துருக்காங்க குஜராத்ல. நீட்டு வந்தா நாங்க செத்து போயிடுவோமா? சாவு நல்லதுதான். யூபி கார எக்ஸாம் எழுதுறதுக்கும் தமிழ்நாடு கார எக்ஸாம் எழுதுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? அங்க எப்படி காப்பி அடிக்க விடுறாங்க தெரியுமா? சரி, இப்ப புதுசா எய்ம்ஸ் இந்த திறந்திருக்காங்கல்ல, சாரி எய்ம்ஸ் திறக்காத எய்ம்ஸ், அந்த ஒரு செங்கல் எய்ம்ஸ்ல ஸ்டூடெண்ட் சேர்த்து ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல, ஐ திங்க் சோ ராமநாதபுரத்துல நினைக்கிறேன். அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், வடநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கான், கூத்த கேளுங்க என்னான்ட்டு. பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹிந்தியில பேசுறாங்களா, அதனால அவன் ஸ்ட்ரைக் பண்றாங்களா? என்ன எங்க போயிடா தமிழ்நாடு தள்ளுறீங்க? இந்த வடநாட்டுக்காரங்க கிட்ட நம்ம சீட்டிங்ல மோத முடியுமா, இல்ல சீட்டு பங்கல மோத முடியுமா? நம்மளோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், நம்ம வரி பணத்துல உருவாக்கின இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு நம்ம பசங்களுக்கு சீட் கொடுக்காம வடநாட்டில் இருக்க பசங்களுக்கு எல்லாம் சீட் வேணும்னு நீட்டோட திட்டம். அவன் காப்பி அடிப்பான், நம்ம காப்பி அடிக்க முடியாது. பணக்காரங்களுக்கு உண்டான திட்டம் நீட்டு திட்டம். ஏதோ பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்காமல, இதே மசோதாக்கு சொன்னேன், விவசாய மசோதாக்கு 500 வருஷம் ஆனாலும் விவசாய மசோதாவில் ஒரு கொமா மாற்ற முடியாது, 3 மசோதா அப்படி அமல்படுத்துவோம். திருச்சு ஓட வச்சாங்களே விவசாயிகள் மோதிய, மாத்த மாட்டோம், செத்து போயிடுவோம் சாரு, யார் வேணாங்க? ஏதோ நீ உயிரோட இருந்துட்டு பெருசா ஏதோ பண்ணிட்டு இருக்க, தமிழ்நாடோட மார்த்த வாங்குறதுலயே இருக்க, தமிழ்நாடோட எவ்வளவு மானம் வாங்க முடியும் அவ்வளவு வாங்குற கருமோ இதுக்கு. என்னையா மோதி ஒரு ஆபத்துனா நீ அதுக்கு மேல இருக்க போல இருக்கு. தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம, பூணூலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள். என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒன்னா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்டேங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.